கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் மகிழன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். உத்தரப்பிரதேசத்தை பாஜக கைவிட்டுருச்சா அப்படி சொல்றதை விட உத்தரப்பிரதேச மக்கள் பாஜகவை கைவிட்டு விட்டார்கள். 80 நாடாளுமன்ற தொகுதிகள் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா மத்தியில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. இப்போ அங்கே பாஜக RSS மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இந்த காம்போ தான் அதை செஞ்சு நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இப்போ ஒரு சர்ப்ரைஸ் மூவா பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் MPயா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய MLA பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. விரைவில் அந்த பல பாஜகவிலிருந்தும் சமாஜ்வாடி பார்ட்டிலிருந்தும் பலரும் ராஜினாமா பண்ணிட்டு MP எலெக்ஷனுக்கு MPயா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் இருக்கு. அதுலேயுமே 6-8 வரைக்கும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்றாங்க. இப்போ அகிலேஷ் யாதவ் தான் எதிர்கட்சி தலைவராக உத்தரப்பிரதேசத்துல இருந்தார். அந்த போஸ்டிங்கை வந்து சமாஜ்வாடி பார்ட்டி அப்படின்னு சொன்னாலே மை, அதாவது முஸ்லிம் யாதவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களதான் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்காம மாதா பிரசாத் பாண்டே அப்படிங்கிற ஒரு சீனியர் லீடரு, ஒரு உயர் வகுப்பு பிராமண வகுப்பை சார்ந்தவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்றாங்க. சமூக நீதி அரசியல் தான் அங்க வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரியங்கா, ராகுல், அகிலேஷ் இவங்க வந்து விரைவில் உத்தரப்பிரதேசத்துல ஆட்சியை பிடிப்பாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் பெரிய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்களை எப்படி தொடர் பாக்குறீங்க? இதோட சேர்த்து இன்னும் பல்வேறு அரசியல் இருக்கு, அதையும் நம்ம பேசுவோம். இதுல இருந்து தொடங்கலாம் தோழர். நேயர்களுக்கு வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூக நீதி அரசியல் என்பதை ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கிறார். அதுதான் வந்து இந்தியா முழுக்க இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதை அமல்படுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி முடிவெடுத்திருக்கிறார். அந்த வகையில நம்ம இந்த ஊபியை பொறுத்த வரைக்கும் அகிலேஷ் யாதவ் அதை ஏற்கனவே திட்டமிட்டு செய்து வருகிறார். தொடர்ந்து அவர் மீது, நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, இந்த கட்சி என்பது அகிலேஷ் யாதவனுடைய கட்சி என்பது ஒரு யாதவ் குலத்தினுடைய கட்சி, அந்த ஒற்றை சாதிக்கான கட்சி என்கிற ஒரு அடையாளம் இருக்குது. அவர் எவ்வளவு முறை வந்து அதை மாற்ற முயற்சித்தாலும் அந்த அடையாளத்தை மாற்ற முடியவில்லை என்பது அவருக்கு இருந்த ஒரு டிராபாக்ல அது ஒன்று. அந்த இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த மூவ் வந்து உண்மையிலேயே இந்த அடையாளங்களை மாற்றுவதற்கான ஒன்றாக இருக்குது. கூடுதலாக அவர் திட்டமிட்டு இந்த சமூக நீதி அரசியலை ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்று அதை ஆய்வுபூர்வமாக ஆய்வு செய்து அதை செயல்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார். அந்த அடிப்படையில தான் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊபி என்பது இந்திய நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முக்கியமான தொகுதி, 80 தொகுதிகளை கொண்டது. அதே போல MLAக்களும் கிட்டத்தட்ட 400+ MLAக்களை கொண்ட தொகுதிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை வந்து உத்தரப்பிரதேசம் அளிக்கிறது. அப்படிதான் கடந்த 2 முறையும் BJP வந்து இந்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்காக காரணமாக இருக்கு. இந்த முறையும் வந்து இந்த பெரும்பான்மை இழந்ததற்கு ஊபி ஒரு காரணம். அதுதான் மோடிக்கு இந்த கோபத்தை ஏற்படுத்திருக்கிறது. அங்க கட்சிக்குள் நடக்கிற பூசல்களுக்கும் ஒரு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது. RSSக்கு கடும் கோபம் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் பெரும்பான்மையை கொண்டு வராததுனால அவர்கள் இந்த 100 ஆண்டுகளை நிறைவுறுகிற போது செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்கிற இதுல கோபத்திலிருந்தான் மோடியின் மீது கோபமாக மாறுகிறது. அப்படி பார்க்கும்போது நீங்க மாநிலங்களவையிலையும் அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இப்ப எந்த மசோதாவையும் நீங்கள் மக்களவையில் நேரடியாக கொண்டு வந்துட்டு போன முறை செய்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா மாநிலங்களவையில பெரும்பான்மை இல்லை. அப்படிங்கும் போது எந்த மசோதாக்களையும் நிறைவேற்ற முடியாது. காஷ்மீர் தொடர்பான ஒரு மசோதா இப்போது இருக்கிறது. இப்படி மிக முக்கியமான மசோதாக்கள், காஷ்மீர்ல மாநிலத்தை உடைத்து யூனியன் பிரதேசமாக மாற்றிருக்கிறார்கள். அதற்கு துணைநிலை ஆளுநரை நியமிக்க வேண்டிய மசோதா முக்கியமான மசோதா இருக்கு. இதை வந்து யார் ஆதரிப்பா என்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஆந்திர பிரதேசத்தினுடைய முதல்வர் மாநில உரிமை பேசக்கூடியவர் அகிலேஷ் யாதவ், ஏன் இவருக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சி தலைவர் கூட கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட இந்த முறை பொறுப்பு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஒட்டி இவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடுவும் மோடியும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியில் மாநிலங்களவையில் இவர் வந்து ஆதரவு தெரிவிப்பாரா என்ற சந்தேகம் இருக்கிறது.
அப்படி இருக்கிற நிலைமையில எந்த மசோதாக்களையும் மாநிலங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாத நிலைமை இருக்கிறது. இப்போ தொடர்ச்சியா நீங்க வந்து வெறும் ஒரு பில்லை வந்து உள்ள கொண்டு வந்து விவாதிக்காமலே நடைமுறைப்படுத்த முடியாது. போன முறை நடைமுறைப்படுத்தும் போதே திமுக போன்ற கட்சிகள் அதை கடுமையாக விமர்சித்தன. இந்த இப்போது வந்திருக்கிற அந்த சட்டம் தொடர்பான மூன்று சட்டங்கள் தொடர்பான இதை கூட நாம் கடுமையாக விமர்சித்திருக்கிறோம். இப்போ வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க. ஆமா, உயர்நீதிமன்றத்தை புறக்கணித்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவது என்பது இந்நாட்களுக்கு பிறகு நடந்திருக்கிறது. அது பல பல மாநிலங்களும் கூட நடத்திருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து அதை செய்தாங்க. இது போன்று நீங்க வந்து பொத்தாம் பொதுவா முன்னாடி செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கி முன்னேறி போக முடியாதுங்கிற நிலைமையில இருக்கு. அப்படிதான் இந்த இந்த ஊபியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திட்டமிட்டு அதுல பிரியங்காவுடைய பங்கும் ஒரு முக்கியமான ரோல். ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே அவங்க வந்து இந்திரா காந்தியினுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்றாங்க. கேரளாவில் முத முதல்ல அவங்க நிற்கும் போது கூட பிரியங்காவை நாங்கள் பார்க்கல, இந்திரா பிரியா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வரவேற்றாங்க. அப்படி அவங்க ஒரு போல் லேடி மட்டும் இல்லை, அவங்க வந்து 20 ஆண்டுகள் களத்தில் இருந்து மக்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செஞ்சாங்க. அவங்க 2004 நினைவு சரியாக 2004 கட்சிக்கு பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு பலரால் பேசப்பட்ட போது இல்லை என்று மறுத்துவிட்டு அவங்க மக்கள் பணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களிடத்துல சென்று மக்கள் நீங்க அவருடைய புகைப்படம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு வயல்லையோ அல்லது ஒரு பழங்குடி மக்களிடையோ ஒரு பழங்குடி மக்களுடைய திருவிழாக்கள்லையோ அப்படிதான் நீங்க பார்க்க முடியும். அப்படிதான் வந்து கடந்த ஒரு 15-20 ஆண்டுகள் வந்து மக்களோடு மக்களாக மக்களை புரிந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் அரசியலுக்குள்ளேயே நுழைஞ்சாங்க. இப்போ அவர்களுடைய வியூகம் ஒரு முக்கியமான வியூகம். அகிலேஷனுடைய திட்டம் தொடர்ந்து அவர் இந்த அவங்க அப்பா காலத்திலிருந்து இந்த மக்களை புரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஸ்டாலின் 70 அப்படிங்கிற நிகழ்ச்சியில முதல்வர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அகிலேஷ் யாதவ தான் கூப்பிட்டு பேச வச்சார், உங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மாடல் போன்றே தமிழ்நாட்டில் எப்படி எல்லா சாதிகளுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிற அளவுக்கு இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இரண்டு கட்சிகளுமே அப்படி ஒரு வாக்கு வங்கி அரசியலை தான் வைத்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில அது அந்த அடிப்படை தான் வந்து 50 ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கு உதவுது. அந்த மாடலை அகிலேஷ் புரிந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துகிறார் என்கிற அடிப்படையில தான் அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவரும் இங்க வந்து என்ன பேசினார்னா, ஸ்டாலின் இதை தாண்டி இன்னும் பல உயரத்துக்கு போவார் அப்படின்னு பேசினார். இந்த ஒற்றுமை வந்து அனைத்து சாதியினருக்குமான பங்கீடு எல்லா வகையிலும் சமூக ரீதியாக இடஒதுக்கீடு ரீதியிலான அல்லது அரசியல் ரீதியான பங்கேற்பை வந்து இவங்க உறுதிப்படுத்திருக்கிறாங்க, அதை மெல்ல மெல்ல நடத்துறாங்க. அது இந்த பிஜேபியினுடைய சாதி அரசியலுக்கு இந்த சாதி பிரதிநிதித்துவத்துக்கும் சாதி அரசியலுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. இவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சாதி அரசியலை கையில் எடுப்பது யாராருக்கெல்லாம் ஏற்கனவே இங்க ஓட் பேங்க் இருக்குன்னு பாத்துக்கிட்டு, இப்ப திமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எந்தெந்த ரீஜன்ல ஓட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டு அதற்கு எதிரான சிறு சிறு கட்சிகளை கன்சாலிடேட் பண்ணி அதை கூறி அதுல வந்து அதன் மூலமா வாக்கை பெறுகிற வேலையை தான் செய்யறாங்க. இப்ப கூட கணிசமான வாக்குகள் வந்தது அப்படிதான். இப்படிதான் உத்தரப்பிரதேசத்துல செஞ்சாங்க. யாதவர் அல்லாத இஸ்லாமியர் அல்லாத மற்றவர்கள் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணாங்க. இன்னைக்கு யூபியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஒரு உயர்குடியை சார்ந்தவர், ஒரு உயர் சாதியை சார்ந்தவர். அவர் உயர் சாதி சமூகம், ஆமா, அந்த சாதிக்கு தகுந்தார் போலதான் அவர் வந்து ஆட்சி நடத்துறாரு. இப்போ பலருடைய குற்றச்சாட்டுகள், இவங்க துணை முதல்வர் வந்து அவர் கூட்டின கூட்டத்துக்கு போகல, ஒரு மத்திய அமைச்சர் போகல, அங்க இருக்கிற ஒரு மாநில அமைச்சர் போகல, இந்த மூன்று பேரும் வைக்கிற குற்றச்சாட்டில் முதன்மையானது இவர் வந்து தொடர்ந்து ஓபிசி மக்களை வந்து புறக்கணிக்கிறார். தொழில் சார்ந்து அல்லது வேலை வாய்ப்பு சார்ந்து அரசியல் பிரதிநிதித்துவம் சார்ந்து எல்லா இடத்துலையும் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து பார்ப்பன அந்த உயர் சாதி கும்பலுக்கு தான் சேவை செய்கிறார், ஓபிசி மக்களையும் எஸ்சிஎஸ்டி மக்களையும் தொடர்ந்து புறக்கணிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முதன்மையாக வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த சாதி அரசியலை முறியடிப்பதற்கு அனைத்து மக்களுக்குமான அரசியலை அனைத்து சாதிக்கும் பிரதிநிதித்துவங்கிற அடிப்படையில ராகுல் காந்தி பிரியங்காவும்
அகிலேஷ் யாதவும் கூட்டணி போட்டு வேலை செய்யறாங்க, அதனுடைய தாக்கம் தான் இதுல வந்து நம்ம ஓரளவுக்கு வெற்றியை ஈட்டி இருக்க முடியுது அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு ரெயின்போ ரெயின்போ மாதிரியான ஒரு கோலிஷன் தமிழ்நாட்டில் எப்படி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சிருக்கிறாரோ அதே ஸ்ட்ராட்டஜியை அகிலேஷ் யாதவ் வந்து அங்கே அமல்படுத்தினாரு. வெறும் யாதவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்காம தலித்துல இருந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு அப்படி சமமாக பங்களிச்சு தான் அந்த சீட்டுகளை வந்து கொடுத்தாங்க. அதனால தான் வந்து 35 மேற்பட்ட இடங்களில் சமாஜ்வாதி பார்ட்டி மட்டும் வெற்றி பெற்றுச்சு. இந்தியா கூட்டணியாக சேர்த்து 45 வரைக்கும் காங்கிரஸ் அவங்கெல்லாம் சேர்த்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதை சொல்றாங்க. அயோத்தியிலையுமே வெற்றி பெற்றது ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் வகித்திருந்த அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை வந்து ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவருக்கு கொடுக்குறாங்க, மாதா பிரசாத் பாண்டே அப்படிங்கிறவரு. அவர் பலமுறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு, சபாநாயகராகவும் இருந்திருக்கிறாரு, 80 மூத்த அரசியல்வாதியா இருக்கிறாரு. இது என்ன மாதிரியான மூவ் அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஈக்குவலா பலம் வெறும் ஒரு நல்ல ஒரு பலத்தோட இருக்கிறது, உயர்சாதி இந்துக்களும் இருக்கிறாங்க, அதை கவர்வதற்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜினாலதான் வந்து பாஜக காரர்கள் வந்து அப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. இதை எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி தோழர் பாக்குறீங்க? அதாங்க, நம்ம வந்து தொடர்ந்து பிஜேபி கடந்த சில வருடங்களாக நாங்க தான் வந்து காங்கிரஸ் தான் வந்து உயர் சாதிக்கான கட்சி, காங்கிரஸ்ல தான் பெரும் பணக்காரர்கள் இருப்பாங்க, பாருங்க ப சிதம்பரம் யாரு, இவங்க யாரு, அவங்க யாரெல்லாம் பண்ணையார் கட்சி, பண்ணையார் கட்சி அப்படிங்க. இன்னும் ஊர்லயே மூப்பனார் தான் இதனுடைய தலைவரா இருந்தாரு. இப்ப காமராஜரே வந்து இப்ப ஏழைகளின் பங்காளன் சொன்னா கூட அவர் வந்து விருதுநகர்ல ஒரு பெரும் பணக்காரராதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் சாவர காலத்துல ஒண்ணும் இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனா ஊர்ல ஒரு முக்கியமான முக்கியஸ்தர். இப்படிதான் காங்கிரஸ் கட்சியில ஏன் காந்தியே கூட பாரிஸ் பட்டம் பெற்றவரு, நேரு யாரு அப்படின்னு இவங்க வந்து தொடர்ச்சியா இவங்க வந்து ஒரு பெருமுதலாளியினுடைய கட்சி என்று காங்கிரஸை குற்றம் சாட்டி கொண்டிருந்தாங்க. அதற்கு மாற்றாக நாங்கதான் வந்து எல்லா வகுப்பு மக்களுக்கும் போய் சேர்றோம், எங்க கட்சியில பாருங்க யார் வேணா தலைவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அண்ணாமலை கூட பேசினாரு. அண்ணாமலை பாத்தீங்களா, ஒரு எளிய மகன், நான் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவரா இருக்கேன், இங்க இருக்கிறாங்க எச் ராஜா இருக்கிறாரு, பொன்னார் இருக்கிறாரு, இவ்வளவு பேரையும் தாண்டி வந்து நான் வந்து வந்திருக்கேன்னா பிஜேபியில மட்டும்தான் நடக்கும் அப்படின்லாம் பேசுறது, சமூக நீதி வந்து நாங்க தான் செயல்படுத்துறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆனா உண்மையிலேயே இவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, பார்ப்பனா இதுல தலைவராக இருக்கிற பிஜேபியில இருக்கிற எந்த எஸ்சி எஸ்டி சார்ந்தவர்கள் அல்லது பிசிஐ சார்ந்தவர்கள், எல்முருகனா இருக்கட்டும் அல்லது நம்ம அண்ணாமலையா இருக்கட்டும், யாருமே இங்க இருக்கிற அவர் சார்ந்த சாதிக்கோ அல்லது இந்த அடித்தட்டு மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்ததே இல்லை. முர்முவை வந்து நாட்டின் தலைவராக்கி இருக்கிறாங்க. முர்மு என்றைக்கு எஸ்டியினுடைய பிரச்சனைகள் குறித்து மணிப்பூர்ல அவங்க இருக்கிறப்பதான மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு, என்றைக்கு அதை பற்றி பேசினாங்க, என்றைக்கு எஸ்டி பிரச்சனைகளை பற்றி அல்லது அவர்கள் தாக்கப்படும் பொழுது, அவர்கள் நெருக்கடிக்குள்ளாக போடும் போது எப்போது வந்து மோடிக்கு எதிராக அல்லது கட்சிக்கு எதிராக பேசினாங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு பிம்ப அரசியல். இங்க பாருங்க, நாங்க எஸ்சில இருந்து ஒருத்தர் தலைவரா கொண்டு வந்துட்டோம், இங்க பாருங்க நாங்க பிசில இருந்து ஒருத்தர் தலைவரா கொண்டு வந்துட்டோம், எங்க நீங்க பார்ப்பன கட்சின்னு எங்களை விமர்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அடையாள அரசியலை தான் முன் வச்சு கொண்டு போனாங்க. ஆனால் அதற்கு பதிலளிக்கிற வகையா தான் இந்த மூவை நான் பாக்குறேன். இது ஒரு வகையில் அங்க வந்து கணிசமான மக்கள் இருக்கிறாங்க, அவருக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்கிறது என்கிற வகையில் அவரை வைத்தாலும், நான் நீங்க வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக என்னை நிறுத்துவது, எங்களை நிறுத்துவது அல்லது இந்த நேற்று வந்து பாராளுமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவரை வந்து இந்துக்களுக்கு விரோதமா பேசுறாரு, இது இந்த 6 கதையை பேசும்போது இந்துக்களுக்கு எதிராக பேசுறாருன்னு உடனே முழக்கம் விடுறாங்க. இல்ல இல்ல, நான் இந்துக்களுக்கு எதிராலாம் பேசலன்னு அவர் பதில் சொல்றாரு. இப்படி தொடர்ச்சியா வந்து அது மட்டும் இல்ல சாதி என்ன சாதினே தெரியாம ராகுல் காந்தி பேசுறாருன்னு பேசின அனுராக் தாக்கூர் பேசினத மோடி ட்விட்டர்ல பகிர்ந்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்ன சாதி அரசியல்ங்கிறத நான் திரும்ப சொல்றேன், அவர் என்ன சாதியா இருந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் கேக்குறது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். ஏன் நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல அதை சேர்த்து நடத்தக்கூடாது, நடத்தி ஆகணும்.
நாங்க செய்யல, நாங்க 50 வருஷம் ஆட்சியில இருந்தோம், 75 வருஷம் நாங்களும் ஆட்சியில இருந்திருக்கிறோம், நாங்க செய்யலங்கிற குற்றச்சாட்டை நாங்க ஏத்துக்கிறோம், அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செயல்படுத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நாங்க எல்லாவற்றையும் நீங்க வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தோமா, ஆமா எமர்ஜென்சி கொண்டு வந்தோம், கொண்டு வந்தவரே வந்து பிற்காலத்துல வந்து மன்னிப்பு கேட்டார், தமிழ்நாட்டுக்கு வரும்போது மன்னிப்பு கேட்டார், நாங்களும் வருந்துகிறோம், ஆனால் தொடர்பே இல்லாம எவ்வளோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தத இன்றைக்கு வந்து இவர் ஸ்பீக்கர் வந்து அதை ஒரு தீர்மானமாக அவரே சொந்த தீர்மானமாக முன்மொழிந்து நிறைவேற்றுகிறார். என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸ் அதாவது பிஜேபி எதிர்க்கிற எல்லோரையும் இந்துக்களின் எதிரியாக காட்டணும். நம்ம உதயநிதி ஸ்டாலின் சனாதன எதிர்ப்பு பேசுறாரு, சனாதன ஆதிக்கத்தை எதிர்த்து பேசுறாரு, அதை ஒழிக்க வேண்டும்னு பேசுறாரு. அது இந்து மதத்தை எதிர்த்து பேசுவது அல்ல, மதங்கள் வந்து எல்லோருக்கும் பொதுவானது, யார் வேணா மதத்தை பின்பற்றலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், இதெல்லாம் அரசியலமைப்பு நமக்கு வழங்கி இருக்கிற உரிமை. ஆனால் அதற்குள் இருக்கிற பிரிவினையே அனுமதிக்க முடியாது, அதற்குள் இருக்கிற பாகுபாடே அனுமதிக்க முடியாது, அதற்குள் இருக்கிற தீண்டாமையை அனுமதிக்க முடியாதுங்கிறதா அரசியலமைப்பு சட்டம். அந்த தீண்டாமை சொல்லுதான் சனாதனம், இந்த பிரித்தாளுகிற சொல்லுதான் சனாதனம். அந்த சனாதன நீங்க தீண்டாமை ஒழிப்போம்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இல்ல, அது தவறுன்னு சொல்றீங்களா? சனாதனத்தின் சொல்றதும் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்றதும் ஒண்ணுதான். நீங்க அதை வந்து இந்துக்களுக்கு விரோதியா காட்டுறது மாதிரி இவர்கள் என்ன பேசினாலும் அதை இந்துக்களுக்கு விரோதி என்று காட்டுகிற ஒரு போக்கு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல பார்ப்பனர்களே ஒரு தலைவரை கொண்டு வருவதுங்கிறது அந்த இந்த இந்த எந்த வாதத்தையும் முன்வைக்க முடியாத அளவிற்கு ஒரு அடைப்பை ஏற்படுத்துகிறது. நீ எப்படியும் பதில் சொல்ல முடியாது, எந்த வகையிலையும் பதில் சொல்ல முடியாது. நேற்று கூட ராகுல் காந்தி பேசியதற்கு உரிய பதில் அளிக்க முடியாம தான், நீ சாதி தெரியாதவன், எந்த சாதினே தெரியாதவன், இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு கேட்குறியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சரியான பதில் வந்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கொடுத்திருக்காரு. எங்களுடைய கட்சி, எங்களுடைய தலைவர் வந்து என்ன சொல்றது, அவருடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் அவங்க அப்பா தாத்தா எல்லோரும் தியாகி குடும்பம், சுதந்திர போராட்டத்துக்காக. அப்படி திருப்பி உங்களை கேட்டானா நீங்க யாரு, உங்களுடைய ஆரம்பங்கள் யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவங்க, காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டவங்க. எந்த கருத்து, அவரே சொல்றாரு, அவரே, நான் சாதியை பத்தி பேசல, நான் ஒரு தனி பத்தி பேசல, உன் சாதி என்னன்னு தெரியாம சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுறியேன்னு சொல்ற. யார பத்தி சொல்ற, ராகுல் காந்தி தான் கேக்குறாரு, ராகுல் காந்தி பத்தி தான் சொல்ற. அந்த அந்த நொடியே அங்க அவர் பதில் சொன்ன உடனே, இல்ல இல்ல நான் சாதி பத்தி பேசல, தனிநபர் பத்தி பேசல, இதுதான் இவர்களுடைய அரசியல். இப்படி இப்ப இப்படி தொடர்ச்சியா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை கூட, இந்த சமூக நீதி ஆட்சியை கூட, அல்லது திராவிட கட்சிகளை கூட, இவர்கள் வந்து இந்துத்துவத்துக்கு எதிரானது, இந்துக்களுக்கு எதிரானது, கலைஞர் இந்துக்களுக்கு எதிரானவர், திமுக இந்துக்கு எதிரானது அப்படிதான் தொடர்ச்சியா பேசுறாங்க. இதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு இது பார்ப்பனர்கள் ஒருவரான, அதாவது பிறப்பால் பார்ப்பனராக இருப்பது நம்மை பொறுத்தவரையும் தவறு இல்லை. இவர் வந்து கவுல் பார்ப்பனர் தான், ராகுல் காந்தி. கடந்த முறை வந்து நானும் பார்ப்பனர் தான் அப்படின்னு, நானும் இந்து தான் அப்படின்னு பூணுகளை காட்டிய போது நாம எதிர்ப்பு தெரிவித்தோம். நான் இந்துன்னு சொல்லி அவன் வந்து ஒரு ஹார்ட்கோர் இந்துத்துவாவை முன்னிறுத்தும் போது, நீங்க நானும் இந்துதான் சொல்றது அது வந்து ஒரு சாப்த் இந்துத்துவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம விமர்சிச்சோம். ஆனா இன்றைக்கு அவர் வந்து நானும் இந்துதான் சொல்ற இடத்துல இல்ல, அவர் வந்து சமூக நீதியை பேசுறாரு. நீ இந்து அப்படின்னா நான் வந்து சமத்துவத்தை பேசுற ஜனநாயகவாதின்னு பேசுறாரு. அதற்குதான் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். அதன் அடிப்படையில தான் இங்க வந்து ஒரு பிரதிநிதித்துவ அரசியலை முன்னெடுக்கிறார்கள். இது உண்மையிலேயே நாட்டிற்கு அவசியமானது. இந்த முன்னெடுப்பை இன்னும் சொல்ல போனா பிஜேபியே இதை வந்து முன்னெடுக்க வேண்டிய அவசியம் வரும். அப்படி இல்லைன்னா இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். ஊப்பில, குறிப்பா ஊப்பில பெரும்பான்மையானவர்கள் யாதவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கட்சி வந்து வளர்ந்து வர முடிகிறது. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் யாதவர்கள் வெறுப்பு அரசியலை ஊப்பில விதைச்சு வச்சிருக்காங்க. கௌராஷ்டிரா அப்படிங்கிற பேர்ல அந்த மாடுகளை விற்க விடாம, மாடுகளை ரோட்ல அலைந்து திரிந்து விவசாய நிலங்களை பாதிக்கிற பெரும்பாலும் விவசாயிகள் வந்து இந்த அடித்தட்டு மக்கள் தான் இருப்பாங்க. யாதவ குலத்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. இங்க இருக்கிற நம்முடைய ரேஷன் அரிசி எல்லாம், இலவச அரிசி எல்லாம் பின்பற்றிக்கிட்டு, ஆனா அதே சமயம்
இந்த இந்துத்துவ அரசியலான பசு வதை தடுப்பு சட்டம் அப்படின்னு அந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாடுகள் விவசாய நிலங்களை பெருமளவில் பாதிக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. இப்ப இவர்களையெல்லாம் நீங்க சரி பண்ணணும், வெறும் ஒரு சாதியை வைத்து நாட்டை ஆழ்ந்து விட முடியாது என்பதற்கு இவர்கள் திருப்பி செய்கிற இந்த சம்பவங்கள் அவங்களுக்கு பதில். நீங்க ஒண்ணு நீங்க மாறணும், அப்படி இல்லைன்னா அடுத்த முறை ஆட்சியிலுக்கு இலக்க நேரிடும் என்பதுதான் இவர்கள் மறைமுகமாக சொல்லுகிற செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பார்ப்போம் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் உத்தரப்பிரதேசம் அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல எல்லாம் உருவாகிட்டு இருக்கு. ஒரு சமூக நீதி புயலே வீச தொடங்கியிருக்கே சொல்லலாம். அதை ராகுல் காந்தி விடாமுயற்சியாக அந்த குரலை ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி.